வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய பின் துருக்கி அங்கு தொடர்ந்தும் தங்கியிருக்கப் போவதை துருக்கி உறுதி செய்தது. அது பற்றி தாலிபான் இயக்கம் தமது நிலைப்பாட்டை கூறியது. தாலிபான்களின் நிலைப்பாடு குழப்பமற்றது. செப்டம்பர் 11 பின் வெளிநாட்டு படைகளுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணில் இடம் கிடையாது என்பதே அவர்களது நிலைப்பாடு. துருக்கி என்ன சமாதானம் கூறினாலும் தமது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் கூறிவிட்டார்கள் அவர்கள். இது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான். தாலிபான்களை துருக்கி ஜனாதிபதி எப்படி சமாளிக்கப் போகின்றார், அல்லது தாலிபான்களும் துருக்கி இராணுவமும் மோதிக்கொள்ளப் போகின்றார்களா என்பது யாருக்கும் பதில் தெரியாத கேள்வியாக உள்ளது. இப்படியான சூழ்நிலையில் துருக்கி எப்படியான பாதையில் திரும்பும் என அமெரிக்கா ஒரு கணக்கு போட்டு வைத்துள்ளது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் இப்போது தாலிபான் இயக்கம் பற்றி தெரிவித்துள்ள ஒரு கருத்து அவர் அமெரிக்கா எதிர்பார்த்த பாதையிலேயே போக தொடங்குகின்றார் என்பதை காட்டுகின்றது. சரி, தாலிபான்கள் பற்றி துருக்கி ஜனாதிபதி தெரிவித்துள்ள கருத்து என்ன? தாலிபான்களின் கொள்கை, அவர்களது நடவடிக்கைகள் ஆகியவற்றில் எமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அவர்களுக்காக அவர்களே ஒரு கொள்கையை உருவாக்கியுள்ளார்கள். அந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றுவதில் துருக்கிக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது என்பதே துருக்கி ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து. இந்த கருத்தை வெளியிட்டவுடன் துருக்கியில் உள்ள தேசியவாத சக்திகள் சில துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தாலிபான்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் ஆமோதிக்கின்றார். ஒரு நாட்டை தீவிரவாத இயக்கம் ஒன்றுடன் இணைப்பதால் துருக்கி என்ற நாட்டில் அடிப்படை சித்தாந்தங்களை மீறுகின்றார் என்று துருக்கியில் உள்ள தேசியவாத சக்திகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அது அவர்களது நாட்டு அரசியல். அந்த எதிர்ப்புகள் துருக்கி எல்லைக்கு வெளியே வரப்போவதில்லை. துருக்கி ஜனாதிபதி இப்படி கூறியிருப்பது தாலிபான்களுக்கு நேசக்கரம் நீட்டும் ஒரு முயற்சி என்பதில் எந்த ரகசியமும் கிடையாது. தாலிபான்கள் தமது சொந்த கொள்கையை பின்பற்றுகின்றார்கள். அதில் எமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என அவர் கூறுவதன் அர்த்தம் என்னவென்றால், ஆப்கானிஸ்தானில் நீங்கள் உங்களது கொள்கையில் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். நாம் எமது கொள்கையில் நாம் செய்ய வேண்டியவற்றை செய்து கொள்கின்றோம். உங்களுடைய பாதையில் நாம் குறுக்கிடமாட்டோம். எமது பாதையில் நீங்கள் வராதீர்கள் என்பதே துருக்கி ஜனாதிபதியின் கூற்றின் நிஜமான அர்த்தம். துருக்கி ஜனாதிபதியின் ஆப்கானிஸ்தான் திட்டம் அந்த நாட்டை ஆக்கிரமிப்பது அல்ல. அந்த நாட்டில் கால் வைத்து கொண்டு ஒரு அகன்ற பரப்பளவில் துருக்கி சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்க நினைக்கின்றார் அவர். அந்த முயற்சிக்கு வசதியாக அந்த பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளில் பண்டைய துருக்கி வழிவந்த மக்கள் வசிக்கின்றார்கள். துருக்கி மொழி பல இடங்களில் பேசப்படுகின்றது. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அகன்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதே துருக்கி ஜனாதிபதியின் திட்டம். அதற்கு காலூன்றுவதற்கு வசதியான இடம் ஆப்கானிஸ்தான் தான். இவ்வளவு காலமும் துருக்கியால் அங்கு காலூன்ற முடியாமல் இருந்தது. அதற்கு காரணம், அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகள் அங்கு ஆதிக்கம் செலுத்தின. நேட்டோ படைகளின் ஒரு சிறு பகுதியாக 500 துருப்புக்களை மட்டும் அங்கே நிறுத்தி வைத்து கொண்டு 20 ஒரு சந்தர்ப்பத்துக்காக பொறுமையாக காத்திருந்தது துருக்கி. அந்த காத்திருப்புக்கான பலன் எதிர்பாராத விதமாக தற்போது துருக்கிக்கு கிடைத்துள்ளது. கிடைத்த சந்தர்ப்பத்தை துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் சரியாக பற்றி கொண்டார். காபூல் சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பை பொறுப்பேற்கவும் தாமாகவே முன்வந்தார். அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஒரு வகையில் பார்த்தால் துருக்கி அங்கே இருப்பது அவர்களுக்கு அனுகூலம்தான். இப்படி துருக்கிக்கு எல்லாமே சரியாக பொருந்தி வரும் நேரத்தில் அதற்கு குறுக்கே வந்துள்ளது தாலிபான் இயக்கம். இப்போது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு துருக்கி ஜனாதிபதி தள்ளப்பட்டுள்ளார். அதனால் தான் தாலிபான் இயக்கத்தின் கொள்கைகள் பற்றி கருத்து கூறியுள்ளார். அமெரிக்கா ஒரு வகையில் எதிர்பார்த்ததும் இதைத்தான். தாலிபான்களுடன் நேரடியாக தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை அமெரிக்கா. தாலிபான் இயக்கம் பல நாடுகளில் தீவிரவாத இயக்கமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. அதனால் அமெரிக்கா நேரடியாக தொடர்பு பட விரும்பவில்லை. அமெரிக்காவின் சார்பில் ஒரு நாடு தாலிபான்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது அமெரிக்காவுக்கு சாதகமான ஒன்று. இதனால் துருக்கி தாலிபான்களுடன் இணங்கி போவதே அமெரிக்காவின் விருப்பமும் கூட. அமெரிக்காவுக்கு இருக்கும் சங்கடங்கள் துருக்கிக்கு கிடையாது. அவர்களது அரசியல் பாணி அப்படி. சிரியாவில் துருக்கி செய்வதும் அதைத்தான். HTS எனப்படும் ஹயாத் டாஹிர் அல் ஷாம் இயக்கத்துடன் துருக்கி வெளிப்படையாகவே தொடர்புகளை வைத்திருக்கின்றது. துருக்கி அதை மிக கவனமாக செய்தது. அது என்னவென்றால், அல் காய்டா இயக்கத்தின் சிரியா பிரிவாக இருந்த அல் நூஸ்ட்ரா முன்னணிக்கு வர்ணம் பூசிய புதிய வடிவம்தான்
தற்போதுள்ள ஹயாத் டாஹிர் அல் ஷாம் இயக்கம். அல் காய்டா தொடர்பு காரணமான அல் நுஸ்ரா முன்னணியுடன் வெளிப்படையாக துருக்கி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. காரணம், அல் நுஸ்ரா முன்னணியை துருக்கி 2014 தீவிரவாத பட்டியலில் இணைத்து விட்டது. அதனால் சிரியாவில் உபரியாக இருந்த சில சிறிய இயக்கங்களையும் அல் நுஸ்ரா முன்னணியுடன் கூட்டணி வைத்து அந்த கூட்டணிக்கு ஹயாத் டாஹிர் அல் ஷாம் என்று பெயரிட்டு விட்டார்கள். அதன் மூலம் அல் நுஸ்ரா முன்னணியில் இருந்த அல் காய்டா சுவாயத்தை அழித்து விட்டது துருக்கி. ஆப்கானிஸ்தானிலும் இது போல ஏதோ ஒரு தந்திரத்தை செய்ய திட்டமிட்டிருப்பார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன். ஆனால் இதற்கெல்லாம் தலிபான் இயக்கம் சம்மதிக்க வேண்டுமே என்பதுதான் இங்கு அவருக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை.